ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அங்கே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா நம்ம வந்து நாளைக்கு வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி. ஸோ அது ஸ்பெஷலாக தான் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம வந்து எப்படி வீட்லேயே அழகாக எக்கோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து பிள்ளையார் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம், மஞ்சள் பிள்ளையார். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த சிலைக்கு இல்லைனாக்கா உங்கள்கிட்ட வேறு ஏதாவது விநாயகர் சிலை இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது காடோடைய சிலை இருந்தாலோ அதுக்கு ரொம்பவே அழகான ஒரு கொடை, அதாவது வீட்லேயே நம்ம எப்படி கொடை செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு கொடை செய்கிறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இதோட ரேடியஸ் வந்துட்டு 6 சென்டிமீட்டர். அடுத்து வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்லேயும் சேம் 6 சென்டிமீட்டருக்கு காம்பாஸ் யூஸ் பண்ணி சர்க்கிள் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே இப்போ வந்து சேம் சைஸு. இதை வந்து க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஹாட் க்ளூ கன் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹாட் க்ளூ கன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அடுத்து வந்து ஒரு 2 சென்டிமீட்டருக்கு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது சும்மா ஒரு மெலிசான ஒரு இன்விடேஷன் கார்டு தான். அதுக்கப்புறம் சேம் 2 சென்டிமீட்டரில் 2 கிளிட்டர் ஃபோம் ஷீட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி இன்விடேஷன் ஏதாவது இல்லைனாக்கா ஏதாவது அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளெல்லாம் வச்சு தருவாங்க பார்த்திங்கன்னா, ஒரு மெலிசான ஒரு அட்டை அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே இது மாதிரி என்ன சொல்கிறது ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அதை வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா, அந்த கார்ட்போர்ட் சர்க்கிள் அதில் சுற்றி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பால் லேஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து அந்த சென்டரில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம அந்த ஒட்டியிருக்க அந்த தனியாக வந்து தெரியாமல் இருக்கும், அதுக்கு தான் அதை மறைக்கிறதுக்கு. இதையும் நான் வந்து ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபுல்லுமே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. உங்கள்கிட்ட இந்த பால் இல்லைனாக்கா வேறு என்ன நீங்கள் வந்து டெக்கரேஷனுக்கு வச்சுருக்கீங்களோ அது யூஸ் பண்ணியே டெக்கரேட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த கொடைக்கு வந்து அந்த குச்சி மாதிரி இதுலேயுமே லாஸ்ட்டாக க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோடைய லென்த் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் கீழே. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஹாட் க்ளூ இல்லைனாக்கா ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான க்ளூ இல்லைனாக்கா ஃபெவிகாலே யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிற மாதிரி கொடையை வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இது ஸ்டோன்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்கன்னா தெரியும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் நம்ம வந்துட்டு கிராஃப்ட் ஹால் போட்டிருக்கோம், அதில் வந்து இந்த ஸ்டோன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து ஒரு வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு சோப் பாக்ஸை இந்த மாதிரி செலோடெப் யூஸ் பண்ணி நல்லா கவர் பண்ணியிருக்கேன். உள்ளே நல்லா ஒரு வெயிட்டான கல் வச்சுருக்கேன், அப்போ தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அதில் வந்து சாமியோட ஃபோட்டோ வந்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி. இப்போ வந்து இந்த கொடை இருக்கு இல்லையா, குச்சி செஞ்சோம் இல்லையா, அதில் கீழே வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பின்னாடி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மேலே கொஞ்சம் செலோடேப் போட்டுக்கோங்க, அப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து இந்த சிலைக்கு தான் பண்ணேன். ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கினோம்னா இது குறை அது குறை அப்படின்னு சொல்லிட்டுருப்போம். பட் நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மள்கிட்ட இருக்கிற பொருள் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக செய்யலாம். எனக்கு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு, ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நாளைக்கு வந்துட்டு விநாயகர் சதுர்த்திக்கு, இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு ரொம்பவே சாரி, பிகாஸ் முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கணும். பிகாஸ் இப்போ தான் எனக்கு டைம் இருந்துச்சு, அதனால தான். ரொம்பவே சூப்பராக கிளிட்டரிங்காக இருந்தது, எனக்கு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக. அண்ட் கிவ்அவேக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நிறைய பேர் வந்து அதில் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள் என்ன கிஃப்ட்ஸ் வேணும்னு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க.